ஹாய் ஹலோ கைஸ், நம்ம லைஃப் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் சிவலட்சுமி அன்பான வணக்கங்கள். நம்மள எல்லாருக்குமே ஃபேஸ்புக் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ற நாம ஃபேஸ்புக் எப்படி உருவாகிச்சு, யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஃபேஸ்புக்கை யாரு உருவாக்குனாங்க, எப்படி உருவாகிச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே மெம்பர்ஸாக சேர்ந்து இந்த ஆப்பை ரன் பண்ணிட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறமா மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் ஜாயின் பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த காலகட்டத்தில் 13 வயசுக்கு மேற்பட்ட நிறைய பேர் வந்து இந்த ஆப்பில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இந்த ஆப்புக்கு எப்படி ஃபேஸ்புக் அப்படின்னு நேம் வச்சாங்கன்னா, அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு வழக்கம் உண்டாங்க. அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் போட்டு ஒரு புக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்களாம். அந்த புக்கை எல்லாருமே ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இந்த நேமை தான் தான் கண்டுபிடிச்ச ஆப்புக்கு வச்சிருக்காங்க, மார்க் ஜுக்கர்பர்க். காதலில் மனமுடைந்த இளைஞனால விளையாட்டாக உருவாக்கப்பட்ட இந்த இணையதளம் வெறும் 6 வருடங்களில் இவங்களை உலகின் மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தங்களாக மாற்றிருக்கு. 2009 ஆண்டுல இருந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமா மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஆப்பை வாங்கிறதுக்காக வேண்டி போட்டி போட்டுட்டு வராங்களாம். இது எல்லாமே காலத்தின் அதிசயம் தாங்க சொல்லணும். காலம் யாரை எப்போ எப்படி மாத்தணும்னே சொல்ல முடியாது. இதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் பத்தின இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.